الله الذي وكفاه والصلاة والسلام على عباد الذين اصطفاه أما بعد اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه معاشر الحضار الكرام أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون قال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் சாந்தி மதம் ஏந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சரதாலய ஆலம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்தில் ஒரு வாடாத மலராக இருக்க வேண்டும் வாடிய மலராக இருக்கக்கூடாது என்று உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த உத்தம சஹாபாக்கள் மீதும் உலகத்திலே வாழ்ந்த வாழ்கின்ற வாழ போகின்ற அத்துணை சாலிஹான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபஹான ஹுவ தஆலா இந்த நல்ல விஷயங்களை தன் வாழ்விலே எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த நல்ல விஷயங்களை தன் வாழ்வியை எடுத்து நடக்கும்படியும் எந்த தீய செயல்களிருந்து விலகி கொள்ளும்படி கட்டளையிட்டுள்ளானோ அத்தீய செயல்களிருந்து முற்றிலும் விலகி கொள்ளும்படியும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசீகத் செய்து கொள்கின்றேன் யாபகம் ஊட்டிக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உலகத்தில் படைத்த படைப்புகளிலே ஒரு சிறந்த படைப்பு என்று சொன்னால் அது மனிதன் தான் மனிதனை விட சிறந்த ஒரு படைப்பு கிடையாது உலகத்தில் சிரிக்கிற ஒரு படைப்புன்னா அது மனுஷன்தான் மாடு சிரிக்கிறது இல்லை எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டில் ஆடு சிரித்ததாகவோ அல்லது பூனை சிரித்ததாகவோ நாங்கள் கேள்விப்பட்டில்லை ஒரு சிரிக்கிற படைப்புன்னா அது மனுஷன்தான் அது மாதிரி உடுத்துகிற ஒரு படைப்புன்னா அது மனுஷன் மட்டும்தான் எங்கேயுமே மாடு உடுத்தில்லை ஆடு உடுத்தில்லை கண்ணியமானவர்களே உடுக்கிற ஒரு கண்ணியமான படைப்புன்னா அது மனுஷன்தான் அதே மாதிரி மாமிசத்தை சாப்பிட்ற ஒரு படைப்புனா மனுஷன் அல்ல எங்களை யாரையும் முள்ள திங்க வைக்கல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமோ ஒரு ஊர்ல இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் முள்ள திங்கிறாங்க இல்ல அப்படி யாரும் முள்ள திங்கிறது இல்லை அல்ல அப்படி முள்ள திங்க வைக்கல மாமிசத்தை சாப்பிட வச்சிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னா பிரமாண்டமான வானம் இருக்குது பூமி இருக்குது சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது கடல் இருக்குது மிக ஆழமானது இதெல்லாம் எப்படி அல்லாஹ் படைச்சானா குன் ஆகுன்னு சொன்னா ஆகிருச்சு வானத்தை பார்த்து சொன்னா நீ ஆகு ஆகிருச்சு பூமியையும் பார்த்து அப்படிதான் மலைகளை பார்த்து அப்படிதான் கடலை பார்த்து அப்படிதான் மிருகங்களை பார்த்து அப்படிதான் ஆகுன்னு ஆகிருச்சு கண்ணியமானவர்களே மனுஷன் அப்படி இல்லை ஆகுன்னு சொல்லி ஆகுன்னு சொல்லல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துவையும் குன் ஆகு என்று சொல்லக்கொண்டு படைத்து விட்டு நாலு விஷயத்தை தன் கையாலேயே படைத்தான் தன்னுடைய குதிரத்தான கையாலேயே தன்னுடைய முபாரக்கான அதற்கு நிகரில்லாத அந்த கையை கொண்டு அல்லாஹ் நாலு விஷயத்தை படைத்தான் என்று சொன்னால் அந்த நாலு விஷயம் எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கும் வானம் இல்லை பூமி இல்லை சூரியன் இல்லை சந்திரன் இல்லை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு விஷயத்தை அல்லாஹ் தன் முபாரக்கான குதிரத்தான கையால படைச்சான் கண்ணியமானவர்களே அதுல முதல்ல ஜன்னத்துல் அதுன் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கம் இருக்குதே இது அல்லாஹ் தன் கையால படைத்தது சுபஹானல்லாஹ் வானத்தை படைத்த வள்ளுவன் மிகப்பெரிய நிபுணன் வானத்தை படைத்தது அவன் தான் எப்படிப்பட்ட படைப்பு பூமியை படைத்த நிபுணன் கடலை படைத்தவன் அதை கட்டுப்படுத்தினவன் பூமியை படைத்தவன் அதை செவ்வையாக ஆக்கினவன் சுபஹானல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிபுணன் தன் கையாலேயே நாம பார்க்கிறோம் அந்த பில்டிங் இந்த இன்ஜினியர் கட்டியிருப்பாரு இந்த ஹோட்டல் இந்த இன்ஜினியர் கட்டியிருக்கிறாரு இந்த கார்டன் அப்படி கட்டியிருக்கிறார் நம்ம சொல்றோமா இல்லையா இவர்களுக்கெல்லாம் இன்ஜினியராக ஆகிக்கிய அல்லாஹ் கட்டின ஜன்னத்துல் அதின் இருக்கும் எவ்வளவு பாக்கியமானது சகோதரர்களே அதன் அழகை வர்ணிக்க முடியாது ஒரு தடவை உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி ஜும்மா செஞ்சு கொண்டிருந்தான்
ஜும்மா செஞ்சு கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, நிச்சயமாக சொர்க்கத்துல ஒரு சொர்க்கம் இருக்குது, அது நின்று சொல்லக்கூடிய சொர்க்கம். அல்ல, மூணு கூட்டத்தார தவிர யாரும் நுழைய மாட்டாங்க. லா யதுகுலுஹு இல்லா நபி வஸ்தீக் வஷுஹதா. சுபஹானல்லாஹ், நபிமார்களை தவிர அந்த சொர்க்கத்துக்குள்ள வேற யாரும் நுழைய மாட்டாங்க. இரண்டாவது சித்தீக்கீன்கள், மூன்றாவது சுஹதாக்கள். இப்ப நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்கிறோம். சொல்லிட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முக்பராவை, முபாரக்கான ரௌதா ஷரீஃபை பார்த்து சொன்னாங்க, ஹனி அல்லகையா யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹவே உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், நீங்க அந்த சொர்க்கத்தை அடைஞ்சிட்டீங்க. அதுக்கு அடுத்து பார்த்து சொன்னாங்க, ஹனி அல்லகையா அபாபக்கர், அபாபக்கரே உங்களுக்கும் சுபசோபனம் உண்டாகட்டும், நீங்க அந்த மகத்தான சொர்க்கத்தை அடைஞ்சிட்டீங்க. பிறகு சொன்னாங்க, ஹனி அல்லி ஷஹாதத்தன் யா உமர், உமரே உனக்கு என்ன கேடாயிருச்சு, நீ நபியும் இல்ல சித்திக்கும் இல்ல சுகதாக கூட நீ ஆக மாட்டியா, ஷஹாதத்துடைய மரணமாவது உனக்கு கிடைக்காதா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக, அல்லாஹ் கோழைத்தனமான மௌத்த தந்துராதே, கேவலமான மௌத்த தந்துராதே, திடீர் மௌத்த தந்துராதே, கோழைத்தனமான கட்டில படுத்த நிலைமையில மௌத்த தந்துராதே, ஷஹாதத்துடைய மரணத்தை தாயா அல்லாஹ். அதுவும் நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முபாரக்கான அந்த ஊர்ல என்னுடைய மௌத்த, என்னுடைய ஷஹாதத்தை உண்டாக்கி. மேலான பெரியாலே சகோதரர்களே பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட எவ்வளவு இறக்கம்ண்டு, நம்ம தான் நபி மேல இறக்கம் இல்லை, நம்மளுக்கு சலவாத் சொல்றதுக்கே நேரம் இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட எவ்வளவு இறக்கம்னு சொன்னா, யுத்தத்துக்கு போய் மௌத்தா போனா ஷஹீத் என்று சொன்னா என் உம்மத்துல ஷஹீதுகள் குறைஞ்சிருவாங்களே, அந்த சொர்க்கத்துக்கு போறவங்க குறைஞ்சிருவாங்களே, என்ற என்ன தெரியுமா செய்தாங்க, யாராவது குளிக்க போறாங்க தவறுதலாக தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படியே தாண்டு மௌத்தா போயிட்டாங்களா, அவங்க ஷஹீத். ஏதோ வழியில போறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிட்டு மௌத்தா போயிட்டாரு, அவர் ஷஹீத். தன் மனைவிக்காக வேண்டி சம்பாதிக்க போறாரு, அந்த நிலவையில மௌத்து வந்துருச்சு, அவர் ஷஹீத். பாம்பு கொத்திருச்சு, அதனால விஷம் வந்துருச்சு, அது மௌத்தா போயிட்டாரு, அவர் ஷஹீத். சுபஹானல்லாஹ், ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை, ஷஹீதுகளுடைய லிஸ்ட கூட்டினாங்க, ஏன் உம்மத்து சொர்க்கத்துக்கு போகணும், அந்த அக்பிரன் சொர்க்கத்துக்கு போகணும். குழந்தை கிடைக்கிற நேரத்தில் படுற வருத்தத்தினால ஒரு தாய்க்கு மௌத்து வந்துருச்சா, அவள் ஷஹீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஷஹாதத்துடைய மரணத்தை தருவானாக. மிகப்பெரிய மௌத் சகோதரர்களே, ஷஹாதத்துடைய மரணத்துக்கு லேசான மௌத் இல்லை. பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா வெட்டப்பட்டுதான் ஷஹீதானாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வெட்டப்பட்டுதான் ஷஹீதானாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா வெட்டப்பட்டுதான் ஷஹீதானாங்க. அபூபக்கருக்கு வெட்டப்பட்டு ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்கலும், ஆனா யார் வெட்டுறது, நாசமாயிருவானே, கரைந்து போயிருவானே. அபாபக்கருக்கும் ஷஹாதத்துடைய மரணத்தை கொடுக்கணும் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க. அந்த சவுர் கோயில அந்த ஓட்டைக்குள்ள காலை வைக்க வச்சு அதுல ஒரு ஏதோ விஷம் வந்து அது கொட்டி அந்த உடம்பிலே விஷத்தை வைத்து சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, சக்கராத்துடைய நேரத்துல அந்த விஷம் உடம்புல வேலை செய்யுது, அதனால மௌத்து உண்டாகு. ஷஹாதத்துடைய மரணத்தை அபூபக்கருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதத்துடைய மரணத்தை கொடுக்கணுமே, யாராவது வெட்ட முடியுமா, நபிக்கு வெட்ட முடியுமா, யாராவது வாழை தூக்கினா கருகி நாசம் ஆயிருவானே, ரசூலுல்லாஹ்வுக்கும் கொடுக்கணும். அல்லாஹ் என்ன செய்தான், அந்த ஹைபர் வெற்றியும் பொழுது ஒரு யூத பொம்புல விருந்து வச்சா, அதுல மாமிசத்துல நஞ்ச கலந்துட்டா, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சக்கராத்துடைய இடத்துல அந்த நஞ்சு உடம்புல வேலை செய்யுது. மேலான பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய முபாரக்கான குதிரத்துடைய கையால படைத்தது முதலாவது ஜன்னத்துல் ஆதின், இரண்டாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலம், எழுதுகோள், ஆரம்பத்திலிருந்து இதுவரை, இதிலிருந்து கியாமத் வரை, கியாமத்திலிருந்து கடைசியா சொர்க்கத்துக்கு போறானே, கடைசியா நரகத்துக்கு போறானே, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி முடித்து விட்டான். அந்த கலமை அல்லாஹ் தன் கையால படைத்தான். மூன்றாவதாக அருஷ், இதையும் அல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான குதிரத்தான கையாலே படைத்தான். கண்ணியமானவர்களே, நாலாவது அல்லாஹ் தன் குதிரத்தான கையால படைச்சது மனுஷனே, மனிதனே. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய சிறப்பான படைப்பு, எவ்வளவு பெரிய உன்னதமான படைப்பு. மேலான பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களே சிறந்தவர்களாக தான் முஸ்லீம்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். கோடான கோடி காபிர்கள் சேரட்டும், புஷ்ஷை போன்றவர்கள், ஷெரோனை போன்றவர்கள், இவர் எத்தனை கோடான கோடி பேர் சேர்ந்தாலும் ஒரு முஸ்லீமுக்கு ஈடாகாது, ஒரு முஸ்லீமுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. அது எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, பாருங்க உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னா, எந்த முஸ்லீமையும் அல்லாஹ் கொழுந்து பிக்க வைக்கல. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஏதாவது எஸ்டேட்ல முஸ்லீம் பொம்புலகளும் முஸ்லீம் ஆம்பலகளும் கொழுந்து பிக்கிறாங்கன்னு, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, காலையில் 6 மணிக்கு எழும்பி அந்த பணியில அந்த கூடையை தூக்கிட்டு
அந்த மலையில ஏறி இந்த விரல் ரெண்டும் திணித்தி போயிடும். எல்லாம் பனி, அந்த பனிக்குள்ளே ஊறி போய் அந்த குழந்தை பிக்கிறாளே. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை முஸ்லிம் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறானா? காலையிலே போய் அந்த வெள்ளாமையை கொத்தி இடுப்பு வலிக்க நாத்துகளை நட்டி தண்ணீர் பாய்ச்சி விடிய விடிய அந்த வெள்ளாமைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹ் முஸ்லிம் ஆண்களுக்கு அல்லது பெண்களுக்கு கொடுத்திருக்கிறானா? மேலான பெரியாலை சோர்லே அவர்கள் அல்லாஹ் படைச்சி அவங்க இரவு பகலாக தண்ட புள்ளைய கூட வளர்க்கலார். நீ எஸ்டேட் பகுதியில போனா பார்த்தா தெரியும், தண்ட புள்ளைய வளர்க்கலார். தண்ட புள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு அனாத தொட்டி இருக்கு, அதுல போய் காலையில 6 மணிக்கு விட்டுட்டு மாலைக்கு 6 மணிக்கு வந்து எடுத்துக்கிறது புள்ளைய, தாம் பெத்த புள்ளைய. அப்படியெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்படுத்தி அல்லாஹ் அதை ஃபேக்டரிக்கு அனுப்பி அதை அரைத்து அதை தேலையாக ஆக்கி நம்ம முஸ்லீம்களுடைய கையில கொண்டு கொடுக்கறான். நீ கொழுதுபிக்காத, நீ அரைக்காத, நீ கஷ்டப்படாத, இதான் தேயில உன் கையில. இவர் என்ன செய்யறாரு, தேயிலை எடுத்து லட்சக்கணக்கான ரூபாவுக்கு வித்து அது மட்டுமல்லாம வெளிநாட்டுக்கும் அனுப்புற. அதே மாதிரி இந்த பத்தல் சொல்லுவாங்களே, மாணிக்கலை எடுப்பதற்காக வேண்டி குழிகளை தோண்டி உள்ளே போறது. முஸ்லீம்கள் எல்லாம் யாரும் அனுப்பல, இவர் மேல டோர்ச் லைட் வச்சுக்கிட்டு இருப்பாரு, அவங்க கீழே போய் எடுத்துக்கொண்டு இவர் கையில கொடுப்பாரு. இவர் மாலையில் ஒரு 300 ரூபா கொடுப்பாரு, முடிஞ்சு போச்சு. இவர் 3 கோடிக்கு விற்பாரு. நம்ம தப்புன்னு சொல்லல, வேணாண்டு சொல்லல, அந்த தேலை எடுத்து லட்சக்கணக்கான ரூபாவுக்கு விக்கிறீங்களே தப்பு இல்லை. இதெல்லாம் எங்களை கண்ணியப்படுத்திருக்கிறான். அந்த 300 ரூபா கொடுத்து 3 கோடிக்கு மாணிக்கலை விற்கிறோமே தப்புன்னு சொல்லல. என்ன தெரியுமா தப்பு? என்ன தெரியுமா தப்பு? அந்த காசை எடுத்துக்கொண்டு வந்து 3 லட்சம் செலவழிச்சு டொய்லெட் கட்டுறீங்களே, இதுதான் மிகப்பெரிய நஷ்டம். டொய்லெட் கட்டுறதுக்கு சிங்கப்பூர்ல இருந்து மாபல் வருது. சுபஹானல்லாஹ், நீங்க சிங்கப்பூர்ல இருந்து இல்ல ஜப்பான்ல இருந்து கொண்டு கட்டினாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதுதான் செய்ய போறீங்க. அங்க ஒண்ணு வாசமா வர போறது இல்ல. 10 லட்சம் செலவழிச்சிருக்க, அதனால எங்கேயாவது வாசமா வரதா சரித்திரம் இருக்குதா? எவ்வளவு ஆடம்பரம் சகோதரர்களே, எவ்வளவு வீண் விரயம் சகோதரர்களே. பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒரு ஃபேஷனை மாத்தி டிசைனை மாத்திட்டாண்டு 1 கோடி ரூபாய் பொறுமதியான வீட்டை இழுத்து கட்டுகிறான். யாருக்கு பெருமையை காட்ட? படைச்ச ரப்புக்கா. கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய அநியாயம். கோடான கோடி ரூபாவுக்கு வியாபாரத்தை செய்வதற்கெல்லாம் தன் கையிலே காசை தருகிறான், அதை எடுத்துக்கொண்டு வந்து வீடுகளை கட்டுவதிலும் போட்டி போட்டு வாகனம் இருப்பதற்கும், அது மட்டுமல்ல தண்ட புள்ள வயசுக்கு வந்திருக்குது, அந்த புள்ளைக்கு ஒரு விழா. எப்படிப்பட்ட விழா? மிகப்பெரிய ஹோட்டல்ல நடந்தது. கற்பனை அல்ல, கதை அல்ல, நடந்தது. என்ன நினைச்சு தெரியுமா? நம்ம இஸ்லாமியன், நம்ம இஸ்லாமியன் என்ன செய்தான்? தண்ட பிள்ளை வயசுக்கு வந்திருக்குது, அந்த பிள்ளையை கொண்டு போய் பெரிய ஒரு ஹோட்டல்ல என்ன விழா? எப்படிப்பட்ட விழா? புள்ள எந்த உடுப்புல உடுத்து இருக்குதோ அதே உடுப்பு கலர்ல கிளாஸ், அதே உடுப்பு கலர்ல மேச விருப்பு, அதே உடுப்பு கலர்ல சாப்பாடு, அதே உடுப்பு கலர்ல அங்க இருக்கிற புட்டுவம் இல்லாம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஜன்னத்துல அதுன்னு இவருக்கு தான் கொடுப்பான். வரக்கூடிய சிங்களவர்கள் தமிழர்கள் எல்லாம் தண்ட மகளுக்கு கை கொடுத்துட்டு போறான். தந்தைக்கே மறைக்க வேண்டிய விஷயத்தை கேவலப்படுத்துகிறாயே. கண்ணியமானவர்களே, எந்த தைரியத்துல நாம செய்யறோம்? எந்த தைரியத்துல நாம செய்யறோம்? அயஹ்சபு அல்லா யக்திர அலைஹி அஹத். அல்லாஹ் கேக்குறா, உன்னை பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? யாரும் இல்லையா உன்னை பிடிக்கிறதுக்கு? வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிரன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரனே, நீ செய்யறதெல்லாம் அல்லாஹ் பார்க்காம பொட்டையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டியா? அல்லாஹ் என்ன பொட்டையனா? ரத்னபுரில் என்ன நினைச்சு, ரத்னபுரில் என்ன நினைச்சு, அப்படிக்கு என்ன மழை பெஞ்சு, ஹெட்டல்ல என்ன பெஞ்சிச்சு, அப்படிக்கு என்ன பெஞ்சிச்சு, ஒண்ணுமே பெய்யல. அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க, பூமிக்கு அடியில இருந்து வந்துச்சாம் தண்ணி, பார்த்துக்கிட்டு இருக்க மேல வருது. ஏன் வராது? ஏன் வராது? எல்லா வீட்லயும் 75,000 ரூபாய்க்கு பெருமதியான சேட்டலைட் என்ன வச்சிருக்கு? கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மாணிக்கல் கையில வருது, தேயில கையில வருது. இவர் வித்து என்ன வாங்குறாரு? சேட்டலைட் வாங்குறாரு. ஏன்? ஸ்ரீலங்கால இருக்கிற சேனல் போதாதான், இந்தியாவில் இருக்கிற சென்னல் வேணும். புண்டாட்டி நாசமாய், புள்ள நாசமாய், குடும்பம் நாசமாய். என்ன தெரியுமா நடக்குது கடைசியில? இவன் போட்டு காட்டுறானே, இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, புண்டாட்டி தண்ட மாப்பிள்ளையுடைய மேனேஜர் இருக்கிறார், அவரோட சேர்ந்து மாப்பிள்ளையை கொள்றான். ரிசார்ட் என்ன, என் நத்தீஜா என்ன, இவருடைய முடிவு என்ன தெரியுமா? இவருடைய முடிவு மாப்பிள்ளையுடைய மேனேஜர், மேனேஜர் தான் வீட்டுக்கு போறது ஃபைல் எடுக்க, தள்ளி எடுக்க, செக் எடுக்க. தீன் இல்லாதவர்கள் சோதரிகளே, தீன் இல்லாத காரணத்தினாலே எந்த அளவு மோசமாக இருக்கு. அல்லாஹு அக்பர்.
வைதா சால்துமூஹுன்ன மதான் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராயி ஹிஜாப். அல்லாஹ் சொல்கிறான், சஹாபிகளே, ரசூலுல்லாஹுடைய மனைவி மாட்ட போய் ஏதாவது கேட்கறீங்களா, திரைக்கு பின்னால கேளுங்க, முன்னால கேட்கறதுக்கு அனுமதி இல்லை. நமது தாய்மார்களை பார்ப்பதற்கு நம்மளுக்கு அனுமதி இல்லைன்னா எப்படி சொல்லலை? தன் மனைவியோட தன் மேனேஜர் அனுப்புறாரு, பிறகு என்னாச்சு? தன் கணவனை மேனேஜரும் மனைவியும் சேர்ந்து கொண்டு போட்டாள், கொண்டு போட்டான் காலகையோட கேள்வி. இது எங்க படிச்சா? இத எங்க படிச்சா? இத சன் டிவியில படிச்சிருக்கா, ராஜ் டிவியில படிச்சிருக்கா, சக்தி டிவியில படிச்சிருக்காரு. மாப்பிள்ள எங்கேயோ தொழில கஷ்டப்படுறாரு, இவ வீட்டுல காலுக்கு மேல காலை போட்டு படுக்கிறாளே. கண்ணியமானவர்களே, யோசித்து பாருங்கள், இதெல்லாம் சும்மா இல்லை. அல்லாஹ் பொஞ்சாதிய சும்மா தரலே, அல்லாஹ் காச சும்மா தரலே, உலகத்துல எதுவுமே சும்மா இல்லை. நான் நினைத்து இலங்கையிலே பிறந்தேனா? நான் நினைத்து வெள்ளையா சகோதரர்களே? நான் நினைத்து கருப்பா? நான் நினைத்து நெட்டையா? நான் நினைத்து கட்டையா? நான் அறிவாளி என்றால் நான் நினைத்து அறிவாளியா? நான் ஏழை என்றால் நான் நினைத்து ஏழையா? நான் பணக்காரனா? நான் நினைத்து பணக்காரனா? நான் முஸ்லிம் என்றால் நான் நினைத்து முஸ்லிமா? எனக்கு குழந்தைகள் என்றால் யாரு தந்தது சகோதரர்களே? என்னை முஸ்லிமாக படைக்க வைத்தது அல்லாஹ், என்னை வெள்ளையாக படைத்தது அல்லாஹ், என்னை கருப்பாக படைத்தது அல்லாஹ், என்னை உயரமாகவோ கட்டையாகவோ நோயாளி கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பணக்காரனை படைத்திருக்கிறான், அல்லாஹ் தான் ஏழையாக படைச்சிருக்கிறான், அல்லாஹ் தான் ஆம்பளையா படைச்சது, அல்லாஹ் தான் பொம்பளையாக படைச்சது, அல்லாஹ் தான் வெள்ளையா படைச்சது, அல்லாஹ் தான் கருப்பா படைச்சது. நான் கண்டி என்றான், நான் நினைத்து கண்டியிலே பிறந்தேனா? நான் இலங்கையிலே பிறந்தான், நான் நினைத்து இலங்கையிலே பிறந்தேனா? இலங்கையில என்ன அவளுக்கு தெரியுமா? இல்லை சகோதரர்களே, இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வச்சிருக்கிறான். யாரும் பெருமை அடிக்காதீங்க, யாரும் ரப்புக்கு மீறிய காரியங்களை செய்யாதீர்கள். உலகம் அழிய சமீபத்தில், உலகம் அழியும் சமீபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் நடக்கும். நீங்களே அப்படியா என்று கேட்பீங்க, அப்படியான விஷயம் நடக்கும். இது உலகம் அழிவதற்கு அடையாளம். இப்ப நம்ம கேட்கிறோமா இல்லையா? 65-75 வயது ஒருவர் 5 வயசு பிள்ளையை கெடுத்தாராம், நாங்க ஆண்டோம். இதான் உலகத்து அடி அழிவின் அடையாளம். ஏன் ஆச்சரியமான விஷயம்? கண்ணியமானவர்களே, ஈமானை பயந்து கொள்ளுங்கள். எந்த நிலைமையில மௌத்து வந்தாலும் பரவாயில்லை, ஈமான் இல்லாமல் மௌத்து வந்து விட்டால் மிகப்பெரிய நஷ்டம். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளங்கையில நெருப்பு வைக்கிறது எவ்வளவு சிரமம், அதை விட சிரமம் ஈமானை பாதுகாப்பது. ஈமானை பாதுகாப்பது சொன்னாங்களே இல்லையா? பாருங்க, இன்னைக்கு ஈமானை பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி சுபஹானல்லாஹ். வீட் ரோட்டுல நம்ம மனைவியை கூட்டு போக முடியல, உம்மாவோட போக முடியல, சகோதர சகோதரிகளோட போக முடியல. எல்லா ஊர்லயும் தான். ஏன்? என்ன போஸ்ட் ஒட்டி இருக்குது, எல்லா ஊர்ல என்ன படம் போகுது? வயது வந்தவர்களுக்கு மட்டும். எவ்வளவு பெரிய அநியாயம்! இதனால உனக்கு என்ன லாபம் கிடைச்சி? கண்ணியமானவர்களே, எல்லா ஊர்லயும் போகக்கூடிய படம் என்ன? வயது வந்தவர்களுக்கு மட்டும். அதுல ஒட்டி இருக்கிற போஸ்டர் இருக்குதே, மனுஷனானவனுக்கு பார்க்கல, மனுஷனானவனுக்கு பார்க்கல. இதை இறக்குமதி செய்யறானே, இதை நடிக்கிறானே, என்ன லாபம் சகோதரர்களே? என்ன நோக்கம்? விபச்சாரம் செய்கிறான், செய்கிறவர்களை உருவாக்குகிறான். வெக்கமில்லாத வாழ்க்கையை வாழ்றான், வெக்கமில்லாத வாழ்க்கையை வாழக்கூடியவர்களை உருவாக்குகிறான். மேலான பெரியால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதை பார்த்துட்டு அவன் வேங்க மாதிரி, மிருகம் மாதிரி வெளியே வருகிறான். அவனுக்கு சின்ன பிள்ளையும் தெரியுதில்லை, கிழவியும் தெரியுதில்லை, குமரியும் தெரியுதில்லை, ஒன்றும் தெரியுதில்லை. உலகத்தில் அனாச்சாரங்கள் அட்டூழியங்கள் கூடிருச்சு. ஆக மேலான பெரியாலே சகோதரர்களே, நாம என்றுமே அன்று முதல் இன்று வரை நாம அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால சரண்டர் தான். நான் என் அறிவுக்கு அடிமை இல்லை, நான் என் ஆசைக்கு அடிமை இல்லை, நான் என் பணத்துக்கு அடிமை இல்லை, நான் என் உணர்ச்சிகளுக்கு அடிமை இல்லை, நான் என் அல்லாஹ்வுடைய அடிமை. நான் யாருடைய அடிமை சகோதரர்களே? நான் யாருடைய அடிமை? நான் அறிவுக்கு அடிமையா? அறிவுக்கு அடிமையான நாசமாக இதை சரித்திரத்தை பார்க்கிறோம். தாயிச அப்துத்தீனார் அப்து தராஹிம் தாயிச ஒன் தக்கிஷ பைதா ஷீக்க பலன் தூக்கிஷ. அறிவுக்கு அடிமையானவன் நாசமாகினான், காசுக்கு அடிமையான பிறவும் நாசமாகினான், ஆட்சிக்கு அடிமையான நம்ரூத் நாசமாகினான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை தவிர எதற்கு எவன் அடிமையாகிறானோ அவன் ஜெயித்ததாக சரித்திரத்தில்
ஜெயித்ததாக சரித்திரத்தில் இல்லை. நான் அல்லாட அடிமை, என் அறிவு ஒன்னு சொல்லுது, அல்லாஹ் ஒன்னு சொல்றான், நான் அல்லாஹ் சொன்னதுதான் செய்வேன். என் அறிவு சொன்னதை நான் செய்ய மாட்டேன், என் புஞ்சாதி சொல்றதை நான் செய்ய மாட்டேன். புஞ்சாதி சொல்றா நீங்க உண்மையிலேயே என் மேல இறக்கமுன்னா வீட்டுக்கு ஒரு பெட்டியை கொண்டான். அல்லாஹ் சொல்றான் நீ உண்மையில இறக்கமா கொண்டு போய் கொடுக்காதே. யார் சொன்னதை செய்யணும்? படைச்ச ரப்ப சொன்னதை செய்யுங்க சகோதரர்களே. மனைவி தற்காலிகமானது, குழந்தை தற்காலிகமானது, நம்ம வீடு தற்காலிகமானது, நம்ம தொழில் தற்காலிகமானது, நம்ம வாகனம் தற்காலிகமானது. சொல்லுங்க பாப்போம், யாராவது இத்தனை லட்சம் செலவழிச்சு கட்டுறோமே வீடு கொண்டு போவோமா? கொண்டு போக முடியுமா? தாஜ்மஹாலை கட்டினவங்க, செங்கோட்டை கட்டினவங்க, எல்லாம் தற்காலிகமானது, விட்டுட்டு போயிருவோம். பிறகு ஒரு காலம் வரும், யாரு கட்டினேனே தெரியாது. நம்ம வாகனம் இருக்குதே, அது நம்மளுக்கு சொந்தமான வாகனமா? மௌத்தா போனா அதுல கொண்டு போவாங்களா? நம்மட ஆடை இருக்கிறே, நம்மளுக்கு சொந்தமான ஆடையா? நம்ம மௌத்தா போயிட்டா இந்த கோட்டை கட்டிடுவாங்க, இந்த ஜுப்பாவை கட்டிடுவாங்க, தலப்பாவை கட்டிடுவாங்க, உள்ரோசை கட்டிடுவாங்க, மோதிரத்தை. தற்காலிகமான உள்ரோஸ், தற்காலிகமான மோதிரம், தற்காலிகமான ஜுப்பா. நான் பேசுற இந்த தமிழ் இருக்குதே, இது கூட தற்காலிகமான தமிழ் தான், தற்காலிகமான பாஷை. நான் இன்னைக்கு மௌத்தா போயிட்டா என் பாஷை அரபு. கபர்ல என்ன கேள்வி கேட்பாங்க? முன்கர் நக்கீர், எந்த பாஷையில கேட்பாங்க? மௌத்து வந்துருச்சுன்னா நான் பேசுகிற ஆங்கிலத்துக்கோ, நான் பேசுகின்ற தமிழுக்கோ, நான் பேசுகின்ற சிங்களத்துக்கோ தொடர்பே கிடையாது சகோதரர்களே. அரபுதான், நான் பேசுற பாஷை கூட தற்காலிகமானது. ஏண்ட கண்ணு தற்காலிகமானது, ஏண்ட அறிவு தற்காலிகமானது, ஏண்ட முகம் தற்காலிகமானது, ஏண்ட உடம்பு தற்காலிகமானது. கண்ணியமானவர்களே, இந்த உடம்பு இல்ல சொர்க்கத்துக்கு போறது, இந்த உடம்பு இல்ல நரகத்துக்கு போறது. இந்த உடம்பா சொர்க்கத்துக்கு போவோம்? இல்ல, இது தற்காலிகமான துனியாட உடம்பு. இது துனியாட உடம்பு. இது இந்த உடம்புக்கு சீனி, இந்த உடம்புக்கு பிரஷர், இந்த உடம்புக்கு பேரலைஸ், இந்த உடம்புக்கு தலைவலி, இந்த உடம்புக்கு காய்ச்சல். அந்த உடம்புக்கு சீனி இல்ல, அந்த உடம்புக்கு பிரஷர் இல்ல, அந்த உடம்புக்கு பேரலைஸ் இல்ல, அந்த உடம்புக்கு காய்ச்சல் இல்ல, அந்த உடம்புக்கு தலைவலி இல்ல, அந்த உடம்புக்கு தலைவலி இல்ல. லா யஸ்துவுன் அன்ஹா வலா யுன்ஸிஃபூன். அல்லாஹ் சொல்கிறான், சிறு தலைவலி கூட வராது, தூக்கம் வராது, கவலை வராது. இந்த உடம்புக்கு கவலை இருக்குது, தூக்கம் இருக்குது, வெளிக்கு போகணும். ஆனா அந்த உடம்புக்கு கவலையும் இல்ல, தூக்கமும் இல்ல, வெளிக்கு போகவும் இல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உடம்பு தற்காலிகமான உடம்பு, அசலான சொர்க்கத்துடைய உடம்பு இருக்குதே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஒசரம் 60 அடி, இது 60 அடியா? இந்த குரல் சொர்க்கத்துக்கு போகாது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல். இந்த அழகு சொர்க்கத்துக்கு போகாது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு. அப்ப இது தற்காலிகமான உடம்பு. ஏன் சகோதரர்களை இந்த உடம்புக்கு பிடிச்சி ஹராமையும் பார்க்காம ஹலாலையும் பார்க்காம இரவு பகலாக தொழுகையும் இல்ல, நோம்பும் இல்ல, ஜகாத் இல்ல, இந்த தற்காலிகமான உடம்புக்கு இவ்வளவு பெரிய வேலை செய்யணுமா? இவ்வளவு பெரிய ஏற்பாடா? தற்காலிக நிரந்தரமா இருந்தா பிரச்சனை இல்லை, இது தற்காலிகமானது. மௌத்தா போயிட்டா கபருக்கு இந்த உடம்பு இல்ல, மஹ்ஷருக்கு இந்த உடம்பு இல்ல, சொர்க்கத்துக்கு இந்த உடம்பு இல்ல, நரகத்துக்கு இந்த உடம்பு இல்ல. ஆனால் இந்த உயிர் தான், உடம்புல ஒரு உயிர் இருக்குது, அதுதான் போகும். இப்போ யாராவது கேட்கிறோம், அவங்களுக்கு எத்தனை வயசு? 45, 50, 30, 10, 15 சொல்றோமா இல்லையா? அதுக்கு எதுக்குங்க வயசு? அந்த 15 வயசுமே எதுக்கு? 40 வயசுமே எதுக்கு? 50 வயசுமே எதுக்கு? அது எதுக்கு தெரியுமா? இந்த கட்டைக்கு. தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்து நான் 15 வருஷம், நான் 50 வருஷம். அப்ப இந்த உயிருக்கு, உயிருக்கு எத்தனை வயசு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை வயதோ அதே வயது தான் இந்த உடம்புக்கு. இந்த உயிர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை வயசு? அதே வயசு தான். ஏன் உசுருக்கும், ஏன் புள்ளர உசுருக்கும். கியாமத்துறையும் ஒரு மனிதன் வருவானே, அவன் உயிருக்கும் எந்த வயது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வயது தான். அல்லாஹ் எல்லா உயிரையும் படைச்சு கேட்டான், அலஸ்து பிரபிக்கும், உன் ரப்பு நான் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, நபிமார்கள் எல்லாம் இருந்தாங்க, சஹாபிகள் இருந்தாங்க, நாங்களும் இருந்தோம், கியாமத்து வரக்கூடிய எல்லா மனிதனும் இருந்தான். எல்லாம் படைச்ச எல்லா உயிரை வச்சுதான் எல்லாம் கேட்டான், நம்ம ரப்பு யாரு? நாங்க சொன்னோம் யாரு? நீதான். அப்ப இந்த உயிர் இருக்கிறே ஒரு பிரயாணம் செய்து ஆலமே அருவாகல இருந்து உம்மட வயிற்றுக்கு, உம்மட வயிற்றுல இருந்து இங்க துனியாவுக்கு, துனியா இருந்து கபருக்கு, கபூர்ல இருந்து சொர்க்கம், அல்லாஹ் காப்பாத்தன் அப்படில நரகம். அப்ப இந்த உயிர் ஒரு பிரயாணம் செய்து, ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த உயிரை சும்மா வைக்கலாதே, அதற்கு உருவத்தை கொடுக்கிறான். தாயுடைய வயிற்றுல இந்த உடம்பு சரி வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
தாயுடைய வயிற்றுலகின் உடம்பு சரி வருமா? சரி வராது. அதுக்கேற்ற உடம்பு துனியாவுடைய இந்த பூமிக்குல இந்த வயிற்றுல இந்த உடம்பு தான் சரி. சொர்க்கத்துக்கு இந்த உடம்பு சரி வருமா? ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா, ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா, எவ்வளவு பெரிய மரத்தை அல்லாஹ் கொடுக்கறான் தெரியுமா? 500 வருஷம் தூரம் குதிரையில போனா அந்த நிழல தாண்டியலதான். ஒரு சொர்க்கவாதி ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா உள்ள நன்மை, 1000 சொல்லிட்டான்னு வைங்க. அப்ப இந்த துனியால இடம் இருக்கா? துனியால இடம் இருக்கா? அது அனுபவிக்க இடம் இருக்கா? நேரம் இருக்குதா? காலம் இருக்குதா? இல்ல. கண்ணியமானவர்களே, இது தற்காலிகமான உடம்பு, ஆனால் உயிர் அது நிரந்தரமானது. அது பெரியார் பிரயாணம் செய்து, கண்ணியமானவர்களே, இந்த உடம்பு சொர்க்கத்துக்கும் போறதில்லை, அதே மாதிரி இந்த உடம்பு நரகத்துக்கும் போறதில்லை. நரகத்துக்கு போற உடம்பு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? விர்சுல் காஃபிரி மிஸ்லு உஹத். ஒரு நரகவாதியுடைய ஒரு பள்ளி இருக்கிற பள்ளி உஹது மலை போல. உகது மலை எவ்வளவு பெருசு? 9 கிலோமீட்டர் தூரம். அப்ப ஒரு பள்ளி 9 கிலோமீட்டர்னா 32 பள்ளி. கொஞ்சம் பெருக்கி பாருங்க, அது எவ்வளவு பெரிய பள்ளி. பிறகு அதுக்கு எவ்வளவு பெரிய வாய் தேவை? அந்த வாய்க்கு எப்படிப்பட்ட முகம், அந்த முகத்துக்கு எப்படிப்பட்ட தலை, அந்த தலைக்கேத்த எப்படிப்பட்ட உடம்பு? சுபஹானல்லாஹ், கற்பனை கெட்டாது. இதெல்லாம் யாரோ எவரோ சொன்னதில்லை, கற்பனை கதை இல்லை. கண்ணியமானவர்களே, நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை, ஒரு நரகவாதி பள்ளி உகது மலையை போல 9 கிலோமீட்டர் தூரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொன்னாங்க ஒரு நரகவாதி தொடை இருக்குது, தொடை பைபா என்ற மலையை போல இருக்குமா? பைபா என்ற மலை மதீனா. ஒரு நரகவாதி உட்கார்றதுக்கு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் எவ்வளவு தூரம்? 400 கிலோமீட்டர் தூரம் தேவை ஒரு நரகவாதி உட்கார்றதுக்கு. உடம்பாது, அப்ப இந்த உடம்பாது, நம்ம உட்கார்றதுக்கு எவ்வளவு இடம் தேவை? நம்ம உட்கார்றதுக்கு எவ்வளவு இடம் தேவை? சும்மா சரி துனியால அல்ல அந்த உடம்பை தந்துட்டான்னு வைங்க, இந்த பள்ளி எவ்வளவு பெருசா கட்டணுமா? ஸ்ரீலங்கா போதாது ரெண்டு பேர் உட்கார்றதுக்கு. மேலான பெரியாலே சகோதரர்களே, இந்த உடம்பு நரகத்துக்கு போறதில்லை. சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், பாருங்க இந்த உடம்புல கொஞ்சம் கீறிட்டா ரத்தம் வந்துடும், அவ்வளவு லேசான சதை. ஆனால் ஒரு நரகவாதியுடைய சதை இருக்குது, எவ்வளவு தடிப்பம் தெரியுமா? இன்னி 42 முழம். ஒரு நரகவாதியுடைய தோல் தடிப்பம், இந்த தோல் இருக்குது 42 முழம். எப்பயாவது நம்ம கொஞ்சம் சிந்திச்சிருக்கிறோமா? என்ன வித்தியாசம்? எனக்கு நான் எப்படிப்பட்டவன், நான் எங்கே போக வேண்டியவன், என் வாழ்க்கை லட்சியம் என்ன, என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? கண்ணியமானவர்களே, நம்ம ஒரு பிரயாணம் போக போறோம், ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்துக்கு போக போறோம், நரகத்தை தாங்க முடியாது. இந்த உடம்பத்தான் நரகத்தில் நெருப்புல போட்டா கரிஞ்சிடும், இந்த உடம்ப நெருப்புல போட்டா இல்லாமல் ஆயிரும். ஆனா அந்த உடம்பு இருக்கிறது நிரந்தரமான உடம்பு, இது தற்காலிகமான உடம்பு. நிரந்தரமான உடம்பு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தில் போட்டா குல்லமா நவ்விஜத் ஜுலூதுஹும் பத்தல்னா ஜுலூதன் கைரஹா லியதூக்குல் அதாப். அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட உடம்பை ஆக்கி, எப்படிப்பட்ட உடம்பு? தொடை பைலான்ற மலையை போல, ஒவ்வொரு பல்லும் உஹது மலையை போல. உட்கார்றதுக்கு மக்காவுக்கு மதீனாவுக்கு இடம் தேவை. இப்படிப்பட்ட உடம்பை ஆக்கி அல்லாஹ் நரகத்துல போட்ட உடனே உடம்பை அந்த நெருப்பு கரிக்கும், கரிக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? திரும்ப ஒரு உடம்பை கொடுப்பான், திரும்ப ஒரு உடம்பை கொடுப்பான், திரும்ப ஒரு உடம்பை கொடுப்பான். சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஒரு நரகவாதிக்கு ஒரு நாளைக்கு 40,000 புதிய உடம்புகள் கொடுக்கப்படும். அல்லாஹு அக்பர். தாங்க முடியுமா சகோதரர்களே? இது என்னெல்லாம் கற்பனையா? இது எல்லாம் யாரோ எவரோ சொன்னதாயது.
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் இந்த கோடிக்கணக்கான பொறுமதியான கண்ணை சும்மா தரல, கோடிக்கணக்கான பொறுமதியான காதை சும்மா தரல, இந்த நாக்கை சும்மா தரல, கை கால் சும்மா தரல, ஒரு முஸ்லீமாக சும்மா பிறக்க வைக்கல. சும்மா இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஜமானைகளை வாழ்த்துகிறான். ஆனால் நாங்கள் பாக்கியசாலிகள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே நீங்க பத்துல ஒன்ன விட்டாலும் தோல்வி அடைஞ்சிருவீங்க, ஆனா ஒரு காலம் வரும் பத்துல ஒன்னு எடுத்தாலும் வெற்றி பெற்றுவான். மேலான பெரியாலே சகோதரர்களே, ஆகையால் எங்களுக்கு ஒரு மௌத்து இருக்குது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாம் ஒரு பிரயாணம் போக வேண்டியவங்க. தற்காலிகமான வீட்டை கட்டி ஏமாந்துறாங்க, தற்காலிகமான வாகனங்களை வாங்கி ஏமாந்துறாங்க, தற்காலிகமான ஆடைகளை வாங்கி ஏமாந்துறாங்க, தற்காலிகமாக இந்த உடம்பை துனியால பாவித்து, ஆசையிலே பாவித்து, மோகத்திலே பாவித்து நாசமாக்கிறாங்க. வாலிபர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை திருத்திக் கொள்ளுங்கள். மைக்கேல் ஜாக்சன் ஆடை தேவையா? சல்மான் காண்ட ஆடை தேவையா? நம்ம உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கம்பெனி ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை தேவையா? அல்லாஹ்வுக்காக வேண்டி அஞ்சு கொள்ளுங்கள். காலிலே விழுவதற்கும் தயார், காலிலே விழுவதற்கும் தயார். தேவையில்லாத சினிமா பார்க்காயங்க, தேவையில்லாத பாட்டு கேட்காயங்க. அல்லாஹ் ஹராமாக்கியது ஹராமாக்கியதுதான். எந்த கொம்பனாலும் மாட்ட முடியாது, எந்த சக்தியாலும் மாட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் பாஸ் ஆயிருச்சுன்னா அதுதான் சட்டம், அதுதான் நீதி, அது யாரும் மாட்ட முடியாது. சோதர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி யஹூதிகளை விடுங்க, யஹூதிகளோட ஆடையை விடுங்க, யஹூதிகளோட வீட்டு திட்டத்தை விடுங்கள், யஹூதியுடைய திருமணங்களை விடுங்கள். அழிச்சிரு, அமெரிக்காவை அழிச்சிரு, இஸ்ரேல் அழிச்சிரு. அல்லாஹ் கேட்கிறான், முஸ்லீம்களே நீங்க செய்யற துவா போல நான் புஷ் அழிச்சிடுறேன், ஷெரோனையும் அழிச்சிடுறேன், என பெரிய பாவம் செய்யலாம். அத மாதிரி நீங்க செய்யற பாவத்தை நான் பிடிக்க போறேன், அதுக்கு நீங்க தயாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க செய்யற துவாவை கொண்டு நான் அமெரிக்காவை பிடிக்க போறேன், நசாராவை பிடிக்க போறேன். அத மாதிரி நீங்க செய்யற பாவத்துக்கும் நான் பிடிக்க போறேன், தயாரா? முஸ்லிம் சொல்றாரு, அல்லாஹ் அப்படி அப்படி அவசரப்பட்டுருவானா? அவனை மட்டும் கொஞ்சம் பிடிச்சு, அமெரிக்காக்காரனை கொஞ்சம் பிடிச்சா இல்லையே? நம்முடைய திருமணங்கள் என்ன அனாச்சாரம் இல்லை, நம்முடைய வீட்டில கண்ணியமானவர்களே எந்த பொருட்கள், எல்லாருக்கும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத பொருட்கள் இல்லை. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. யாருக்கும் பயப்படுவானா? உம்மக்கும் பயப்படுவானா? வாப்பக்கும் பயப்படுவானா? அதிர்மாருக்கும் பயப்படுவானா? டெஸ்டிமாருக்கும் பயப்படுவானா? யாருக்கும் பயப்படவானா? படிச்ச ரப்புக்கு பயப்படும். அவன்கிட்ட தான் நானும் போக போறேன், நீங்களும் போக போறீங்க, எங்க உம்மாவும் போக போறாங்க, எங்க வாப்பாவும் போக போறாங்க, டெஸ்டியும் போக போறாரு. எல்லாத்தையும் படைச்சவன் அல்லாஹ், யாருக்கும் பயப்படாதீங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க. இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்டியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் வேண்டாம் என்றால் வேண்டாம் தான், அது யாரு சொன்னாலும் செஞ்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், சகோதர சகோதரி இஸ்லாமியான தாடிகளை இல்லாமலாக்க பார்க்கிறான், தலைப்பாக இல்லாமலாக்க பார்க்கிறான். யா அல்லாஹ், கேவலமாக்கிறாது யா அல்லாஹ், கேவலமாக்கிறாது யா அல்லாஹ். எங்களுக்கு உன்னை விட்டால் வேற யாரும் இல்லை யா அல்லாஹ். நீ ஒதுக்கி விட்டால் எங்களை யா அல்லாஹ், நீ அப்புறப்படுத்தி விட்டால் எங்களை கைகொடுப்பவர்கள் யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை கேவலமாக்கிறாது யா அல்லாஹ், என் முகத்துல கரிய பூசிறாது யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டு 1400 வருஷம் ஆயிருச்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு நபி இல்லை யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு வழி இல்லை யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு நல்ல மனிதர் வழிகாட்டுவதற்கு இல்லை யா அல்லாஹ்.
நாய்களை போல தத்தளிக்கிறோம் யா அல்லாஹ். எங்கு பார்த்தாலும் முசீபத்துகள், எங்கு பார்த்தாலும் கொலைகள், எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்கள் யா அல்லாஹ். எங்களை அதுல மாட்ட வச்சிராதே அல்லாஹ், அதுல எங்களை நுழை வைக்கிறாதே அல்லாஹ். ஹராத்தை போல வெறுப்பை உள்ளத்துல உண்டை ஆக்கிறாதே அல்லாஹ். யா அல்லாஹ், ஹராமான சாப்பாடு வேண்டாம் யா அல்லாஹ், ஹராமான சம்பாத்தியம் வேண்டாம் யா அல்லாஹ். அப்படி இல்லாம மௌத்து வருதா பரவாயில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹராத்தை தந்து உடம்ப வளர்த்துறாதே, ஹராமை தந்து உடம்ப தந்துறாதே யா அல்லாஹ். ஈமான் ஒரு வாழை வைத்து ஈமான் ஒரு மன்னிக்கூடிய பாக்கித்தே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து ஒரு புரிவாயாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.